எல்லோருக்கும் தாழ்மையான வணக்கம். நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். எனக்கு இந்த சந்தோஷம் தாங்க முடியாமல் கண்ணிலிருந்து ஜலம் வருது. உண்மை எப்படின்னா, ஒரு T.M.S ஒருத்தர் இருந்தார்னு ஒருத்தர் தான் எல்லா விதமான பாடல்களையும் பாடியிருக்க ஒரே ஒரு சிங்கர் T.M.S. எல்லா பாட்டும் கர்நாடகத்திலிருந்து வெஸ்டர்ன்லேருந்து காமெடியிலேருந்து பங்களா இருந்து போக்கு, அவர் போக்கிலே விட்டுருவோம் சில டைத்தில். ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும், கடினமான உழைப்பு. அந்த காலத்தில் இவங்கெல்லாம் பாடும்போது இந்த விஸ்வநாதனும் ராமத்தையும் இப்படி கஷ்டப்படுறாங்களே, அந்த அவங்க கஷ்டப்படுறதுக்காக நம்ம முயற்சி எடுத்து இன்னும் நல்லா பாடுவோம், இன்னும் நல்லா பாடுவோம், இன்னும் நல்லா பாடுவோம்னு ஒவ்வொரு பாட்டையும் அவங்க பாடி எங்களை முன்னுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அவங்க கஷ்டப்பட்டு பாடலைன்னா, ஒரு சுசீலா அம்மா அவர்கள், நம்ம அண்ணன் எல்லாரீஸ்வரி, ஜெயச்சந்திரன், பிபிஎஸ், சீர்காழி சிதம்பரம், அவங்களெல்லாம் நான் பாட்டு சொல்லிக் கொடுப்போம். அதிகமாக பாடினா நைஸாக போய் பக்குவமாக, வயசில் பெரியவர் இல்லையா T.M.S, அவரை காலில் விழுந்து கூட சொல்லுவேன், கொஞ்சம் கோவிச்சுப்பேன். இது எங்களுக்குள்ள ஒரு ஊழல் மாதிரி ஒழிய அன்பு பாசங்கிறது எங்களை விட்டு அகலவே இல்லை. அதே மாதிரி பல பேர் இங்கே இருக்கிறவங்க, இங்கே இருக்கிறவங்க எல்லாமே ஒரு பாட்டை சொல்லி கொடுத்தா அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணி பாடணுங்கிறத பாடுவாங்க. பாட்டை பாடம் பண்ணி நல்ல மீட்டர், நல்ல மேட்டர், நல்ல மெலடி, இவ்வளவும் இருக்கிறது. எங்கிருந்தாலும் வாழ்கன்னு ஒரே பாட்டில் அவர் எங்கிருந்தாலும் வாழ்கள் சொல்லிட்டு எங்கே இருக்கார் பாருங்க. இதே ஜெயச்சந்திரன், இதே ஈஸ்வரி அம்மா, பிபிஎஸ், இவங்கெல்லாம் சாதிக்காத யாரும் சாதிக்க முடியாது. எனக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட் ஒரு ஞாபகம் இருந்து ஜாஸ்தி பேசல. என்ன, ஒரு பாராட்டு விழாவுக்காக என்னை கூப்பிட்டு போயிருந்தாங்க. அந்த மேடையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 23 பேர், பீம்சிங் ஜோஷி, லதா மங்கேஷ்கர், அப்புறம் வந்து பிஸ்மில்லா கான், T.K. பட்டம்மாள், M.S. சுப்ரஷ்யை பற்றி வரையிட்டாங்க பாவம், அவங்க பாலமுரளி கிருஷ்ணா, இவங்கெல்லாம் ஹைதராபாத்தில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் கொண்டாடினாங்க. இந்த 23 பேரில் நானும் ஒருத்தன். நான் சொன்னேன் பாலமுரளி கிருஷ்ணா சொல்லி மைக் என்னை மட்டும் பேசுனார், என்னை விட எவ்வளவோ சாட்சியங்கள்லாம் இருக்காங்க, அவங்கள கூப்பிடாமல் என்னை கூப்பிட்ருக்கீங்களே, நான் என்ன பண்ணிட்டேன், எனக்கே இந்த நல்ல பணம், ஒரு நல்ல லம்பா கொஞ்சம் அமௌண்ட்டு, ஒரு மரியாதை எல்லாம் செஞ்சு எனக்கு கொடுத்தாங்க. அப்போ நான் சொன்னேன், அப்போ அவர் சொன்னார், நான் சொன்னேன் என்னை விட பெரிய ஒரு நௌஷத் அடி இருக்கார், அவர் இந்த மேடையில் ஏற்றுக்க நான் சந்தோஷமாக பார்க்குறேன். இல்லை, உங்கள்கிட்ட பாடாத ஆர்டிஸ்டே இல்லைன்னு நௌஷத் சொன்னாராம் பாலமுரளி கிருஷ்ணாட்ட. இந்த விஷயம் அந்த காலத்தில் தலத் முகமதுலேருந்து, சம்சாத் பேகிலேருந்து, லதா மங்கேஷ்வர்லேருந்து, பாலமுரளி கிருஷ்ணா, ஜெயச்சந்திரன், சுசீலா அம்மா, T.M.S, ஈஸ்வரி, பிபிஎஸ், சீர்காழி சிதம்பரம், பரம்பரையாக குடும்பமாக நாங்கள் வாழ்ந்து கொண்டு அது அது அந்த அந்த தொழிலை ரொம்ப இன்வால்மெண்ட் சார். ஆனால் எனக்கு உழைக்கத்தான் தெரியும், பிழைக்க தெரியாது. அதே மாதிரி பாவம் இவங்களும் என் உழைப்பிலே பங்கெடுத்தாங்க, சொல்லியே சரியா பிழைக்கல, பட் இருந்தாலும் பரவாயில்ல. சில பேர் சொல்லுவாங்க, காற்றுள்ள போதே தூற்றி கொள்வோம், நாங்கள் சாகிற வரைக்கும் காற்று இருக்கு, அந்த காற்று எங்களுக்கு நடுவில் வந்து தூற்றி கொள்ள வேண்டிய தேவையில்லை. ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னாக்கா, இப்போது சொல்கிறேன், நான் யாரையும் குற்றம் சொல்ல தப்பாக நினைக்காதீங்க, இப்போ வர்ற கலைஞர்லாம் கூட அந்த ட்ரெடிஷன், மாதா பிதா குரு தெய்வத்தை மதிக்கக்கூடிய மரியாதை, பெரியவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை, நன்றி கடன், அதை விட என்னை இந்த ராமூர்த்தியின் அடையாளம் காட்டினா நான் இந்த இடத்துல நின்று பேச முடியாது. இந்த நன்றி கடன்
இதெல்லாம் ராத்திரி தூங்கும்போது நினைச்சிட்டு படுத்து தூங்கணும். கெட்ட விஷயங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் மறந்துடுங்க. நல்ல விஷயங்கள் நமக்கு யாராவது நல்லது பண்ணியிருக்கா, அதை நினச்சி பார்த்து தூங்கினாத்தான் நல்லது. ஒருவேளை தூக்கத்திலே உயிர் போயிடுச்சுன்னு வச்சுக்கோ, அதை நினைக்க நேரமெல்லாம் போயிடும் மனுஷனுக்கு. இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு சங்கீத வித்வத்தில் பெரிய ஒரு பலர், கர்நாடக சங்கீதம் ஆகட்டும், அப்படி ஒரு பெரிய ஃபேமஸ் சிங்கர் அம்மா எம்எஸ் சுப்பலட்சுமி அவர்கள் இறந்து போயிட்டாங்க. இந்த ப்ரோக்ராம் வந்து அவங்க இறந்து போயிட்டாங்க இது நிறுத்திட்டோம்னா கூட அவங்க ஆத்மா சாந்தி அடையாது. அவங்க வந்து இறந்துட்டு போனாலும் பரவாயில்ல, இந்த இந்த ப்ரோக்ராம் நடக்கணும் தான் அவங்க பிரியப்பட்டிருப்பாங்கன்னு என்னுடைய அபிப்பிராயம். எதுக்கு சொல்றேன்னா, அதான் ஒரு கலைஞன், நான் ஒரு ரசிகன், அதுக்கப்புறம் தான் கலைஞன். எனக்கு பிடிக்கிறது உங்களுக்கு பிடிக்கும் ஒரு நம்பிக்கை தான் என்னுடைய வெற்றி. அப்படி ஒவ்வொரு பாட்டும் கஷ்டப்பட்டு பாடிடுறாங்கனாக்கா வித்தியாசமான பாடல்கள். இப்போ நான் பல விஷயங்களை சொல்லியிருக்கேன், ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். நான் ஒரு தடவை என்கிட்ட டிஎம்எஸ் அவர்கள், டேய் இனிமேல் நான் கோயிலில் சுண்டலுக்கு போனாலும் பாட உங்கள்கிட்ட பாடமாட்டேன் போடாட்டு போயிட்டார். இப்படியே சொல்லிட்டு போயிட்டார் வச்சுக்கிறேன். எனக்கு என்ன, இன்னும் நல்லா வரணுமே பாட்டு, இன்னும் நல்லா விட்டு போய் சண்டை போட்டு பலே பாண்டியா இல்லையா, மேரா நாம் அப்துல் ரஹ்மான் மேரா நாம் அந்த பாட்டு. அப்புறம் போய் அவர் வீட்டுக்கு போய் காலில் விழுந்து மன்னிப்பு, வயசில் பெரியவர் இல்லையா. நான் வந்து சாதாரண 30 ரூபா சம்பளம் வாங்கிட்டு வந்து என்னை பார்த்துட்டு இருந்தவர், அவர் சென்னை ஸ்டுடியோவில் என்னை பார்த்தார், நீ என்னைக்காவது வாங்கி நல்லா ஒரு வீடாக விஷயம் அதை அப்படி மாறு. ஸோ அதெல்லாம் அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் தாங்கிட்டு இருக்கிறதுனால போய் மன்னிப்பு கேட்டு திருப்பி பாட வச்சு, இப்படி ஒவ்வொரு பாட்டுகளும் அவ்வளோ கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு பாடினவர். அந்த பாட்டுகள்லாம் திடீர்னு கேட்கும்போது நான் சொன்ன ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டேன், அழுதுருக்கேன். பாடவர் தேவனை என்னை பாடல்கள் பாட்டு பாட்டு கேட்கறது. அது மட்டுமல்ல, ஒரு 3 நாளைக்கு முன்னால் தெய்வ மகன் படம் பார்த்தேன், அதில் இந்த தெய்வமேங்கிற பாட்டு யாராலையும் பாட முடியாது சார், கண்டிப்பாக சொல்கிறேன். பட் அப்படி இல்லை, அப்படி இருந்தும் அந்த பாட்டை பாடினதுக்கப்புறம் அதை தெலுங்கில் எடுத்தாங்க, டப் பண்ணாங்க, தெலுங்கில் வந்து இவரை தான் பாட வச்சிருக்கேன். ஸோ எதுக்குனாக்கா, தெலுங்கோ தமிழோ ஹிந்தியோ மலையாளமோ கன்னடமோ இதெல்லாம் எங்கள் பாஷை இல்லை. எந்த பாஷைக்கு நம்ம போனாலும் எங்களுக்கு சுரம் என்ன செய்வோம், லாங்குவேஜ் சாரி கா மா பாதா நீங்கள் எங்கள் சுரம், எங்கள் ஜாதி, எங்கள் தாதிப்பு, எங்கள் தொழில், எங்கள் வார்த்தை எல்லாம் அந்த பாவத்தை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு பாடணும், அதில் சத்து எடுக்கணும். வார்த்தையை காப்பாற்றுங்கோ, இசையை காப்பாற்றுங்கோ, கர்நாடக இசையை காப்பாற்றுங்கோ, எல்லாத்தையும் காப்பாற்றுங்க, அப்படியே விட்டுடாதீங்கன்னு நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டு வரேன். எல்லாரும் நல்லா இருக்கணும், கடவுளுடைய எண்ணெய் நல்லா வச்சு சொல்லி வழிட்டு உங்களிடமிருந்து விடைபெரிய வரம்பு நான் விடைபெறுகிறேன். எல்லோரும் டிஎம்எஸ் அவர்களை இப்படி மரியாதை பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன மாதிரி சந்தோஷப்படுவோம், உலகத்திலேயே இருக்க முடியாது, அப்படி ஒரு பெரிய ஹாப்பியாக. நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.